ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஜப் சமையல். ஸோ போன ப்ரீவியஸ் வீடியோவில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா நோட்டிஃபிகேஷனை நம்ம டீட்டெயில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோவில் அதை தொடர்ந்து அதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்குற அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையா, ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த போஸ்ட்டில் உங்கள் கேட்டகரிக்கு வேகன்சி இருக்கா இல்லையா அதை கன்ஃபார்ம் பண்ணும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஸோ இப்போ நான் ஐடி சப்போர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ டிசிப்ளினில் பிஇ பிடெக் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி எம்சிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது போக மினிமம் 55% இருக்கணும்னு சொல்கிறாங்க, 1 இயர் ஐடி ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு உண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த போஸ்ட்டில் உங்கள் கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ இதில், ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த போஸ்ட்டில் உங்கள் கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்கா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் டிக்ளரேஷன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டான கேபிளில் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேங்களா. ஸோ அது வந்து எவ்வளோ கேபிள் இருக்கணும், ஸோ எவ்வளோ டைமென்ஷனில் இருக்கணும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க கீழே ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன் வந்து எவ்வளோ கேபிளில் இருக்கணும், ஸோ உங்களுடைய சிக்னேச்சர் வந்து எவ்வளோ கேபிளில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய குரோம் வெப்பேஜில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ இங்கே கரண்ட் ஓப்பனிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இங்கே கீழே அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கரண்ட் ஓப்பனிங்ஸில். ஸோ அப்ளை ஆன்லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் டேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபில் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா, நான் ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் டேப்பில் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய நேம் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அகேன் வந்து உங்களுடைய நேமை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் நேம் எந்த ஃபார்மேட்டில் இருக்கோ ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி இருக்கோ அதை பார்த்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இங்கே ஃபுல் நேம் வந்து நீங்கள் கொடுத்த உடனே கன்ஃபார்மில் டிஸ்பிளே ஆகிடும் ஓகேங்களா. ஸோ மொபைல் நம்பர் இப்போ கரெக்டாக எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுங்க ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அகேன் வந்து மொபைல் நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கேட்குறாங்க, ஸோ அதை கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ அகெயின் வந்து இமெயில் ஐடி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ எந்த மெயில் ஐடியில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஜிமெயிலில் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஸோ ஜிமெயில் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒன்ஸ் அகேன் வந்து மெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ கரண்ட்டாக எந்த மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் எக்ஸாம் டீட்டெயில்ஸ், அட்மிட் கார்டு, இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் அதெல்லாம் எஸ்எம்எஸ் மூலிமா உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுங்க ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து கேப்சா கோட் வந்து என்டர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஸோ கரெக்டாக வந்து என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் அகேன் செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஆர் யூ ஷூர் த டேட்டா என்டர்ட் இஸ் இன் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குது ஓகேங்களா. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது ஓகேங்களா. ஸோ கரெக்டாக இருந்தால் இங்கே ஓகே கொடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ செக் பண்ணிவிட்டு ஸோ ஓகே கொடுத்த உடனே உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ அதுக்கான அந்த சைஸ், அந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து எவ்வளோ கேபிளில் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ சைஸில் இருக்கணும், எவ்வளோ கேபிளில் இருக்கணும் அதை வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே லாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷனுக்கு லாஸ்ட் பேஜாக வந்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் தி ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ உங்களுடைய ஃபோட்டோ எவ்வளோ கேபியில் இருக்கணும், ஸோ எவ்வளோ டைமென்ஷனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும் உங்களுடைய ஃபோட்டோ ஓகேங்களா. ஸோ 50 கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா.
20 கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ கரெக்டான சைஸ் அண்ட் கேபிளை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பார்த்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கரெக்டான சைஸில் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா. ஸோ இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்த டேப்பில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த டேப்பில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ கீழே நீங்கள் எந்த கம்யூனிட்டி ஓகேங்களா, ஸோ எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இன்டர்வியூ எப்போ ஒரிஜினலாக ப்ரொசீட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய சப்காஸ்ட் என்ன அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டிசபிலிட்டியான்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் 1984 ரியோச்சில் இறந்துருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ரிலீஜன் என்னென்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே வந்து இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவரான்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குறாங்க. ஸோ முன்னாள் இராணுவத்தரான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க ஓகேங்களா. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நேஷனாலிட்டி என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இந்தியனான்னு கேட்குறாங்க. ஸோ டிஃபால்ட்டாக இந்தியன் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ஸ்டேட் என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டை செலக்ட் பண்ண உடனே அதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ்நாடு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான எக்ஸாம் சென்டர் பார்த்திங்கன்னா சென்னை காட்டிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்டேட் எதுவோ உங்கள் பிளேஸுக்கு எது நியராக இருக்கோ அந்த எக்ஸாம் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இங்கே ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான எக்ஸாம் சென்டர் இங்கே கீழே வந்துடும் ஓகேங்களா. ஸோ இங்கே கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ண உடனே 31/3/2021 ஸோ இந்த டேட் பிரகாரம் உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ஏஜ் ரன் ஆகுதுன்றது இங்கே டிஸ்பிளே ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட்டில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஐடி சப்போர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் 20 இருக்கணும், மேக்ஸிமம் 30 இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ 20லேருந்து 30க்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க ஏஜ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட்டில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஏஜ் லிமிட் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ட்வின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா இல்லையா ஓகேங்களா. ஸோ பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்காங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ இருந்தால் எஸ் கொடுத்தா அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ கீழே மார்ஷியல் ஸ்டேட்டஸில் மேரிடா அன்மேரிடான்னு கேட்குறாங்க. ஸோ அது இதுவும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர் நேமை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒரே மாதிரி இருந்தால் இங்கே டிக் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ என்ன பர்மனெண்ட் அட்ரஸோ அதை வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ என்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. செக் பண்ணிவிட்டு இங்கே கேப்சர் கூட கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த டேப்பில் உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ உங்கள் போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டியூரேஷன் எவ்வளோ நாள் வந்து அந்த கோர்ஸை முடிச்சிங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த காலேஜில் படிச்சிங்க ஓகேங்களா. ஸோ எந்த காலேஜில் படித்து முடிச்சிங்க. ஸோ எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்களா, செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிப்ளமா முடிச்சிருந்தால் அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆர் யூ ப்ரொஃபிஷியன்ட் இன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கம்ப்யூட்டரில் நல்ல கம்யூனிகேஷன் நாலேஜ் இருக்கா, ஸோ நல்ல நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க அப்படின்னு வச்சுக்கிங்களா. ஸோ மினிமம் இது ரிலேட்டடாக உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட் ரிலேட்டடாக மினிமம் இந்த ஃபீல்டில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கா இல்லையான்றது நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா.
ஸோ அதுக்கடுத்து கீழே வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் வச்சுக்கிங்களா. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. ப்ரெசென்ட்லி ஒர்க்கிங்கான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க, ஓகேங்களா. ஸோ கீழே வந்து நேம் ஆஃப் தி எம்ப்ளாயர், உங்களுடைய நேம், ஓகேங்களா. ஸோ டிசினேஷன், ஸோ எந்த போஸ்ட்டில் ஒர்க் பண்ணீங்க, ஓகேங்களா. ஸோ எவ்வளோ நாள்லேருந்து எவ்வளோ எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரையும் ஒர்க் பண்ணீங்க, ஓகேங்களா. ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் ஒர்க் பண்ணீங்க, ஓகேங்களா. ஸோ அதை என்டர் பண்ண உடனே நீங்கள் எத்தனை மாதம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றது இங்கே வந்துடும், ஓகேங்களா. ஸோ நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ், அது என்னன்றது நீ என்டர் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஸோ ரீசன் ஆஃப் லிவிங், ஸோ எந்த காரணத்துக்காக அந்த கம்பெனியை விட்டு வந்தீங்க, ஓகேங்களா. ஸோ நான் இங்கே வந்து நில்லுன்னு கொடுத்துருக்கேன், எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீ உங்களுக்கு எந்த ரீசனோ, ஸோ எந்த காரணத்துக்காக நீங்கள் வெளியே வந்தீங்களோ ஸோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ கீழே வந்து லாங்குவேஜ், என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ், தமிழ், ஸோ எது வந்து உங்களுக்கு தெரியுமோ அதை வந்து இங்கே என்டர் பண்ணிடுங்க. ஸோ ரீட் ரைட் ஸ்பீக், ஓகேங்களா. ஸோ அது அது எது தெரியுதோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியும்னா மூணுத்தையும் டிக் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்லையும் மூணுத்தையும் தெரியும்னா மூணு டைப்பிங் டிக் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து இங்கே கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, ஓகேங்களா. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ ஒன் செகண்ட் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக நான் இந்த டீட்டெயில் சொல்ல மறந்துட்டேன், ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா. ஸோ ஃபீமேல் கேட்டகரி, பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு ஃபீஸ் இல்லை, ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் நேமை வந்து சுதான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ சுதான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஃபீஸ் இல்லை, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நில் அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் ஃபீஸ் என்னன்றது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்ளிகேஷன் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே உங்களுடைய அப்ளிகேஷனில் கேட்டகரி வைஸ் வந்து என்ன ஃபீஸுன்னு கொடுத்துருக்காங்க, அந்தந்த கேட்டகரிக்கு என்ன ஃபீஸுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு ஃபீஸ் இல்லை, ஃபீஸ் எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி உமன் கேண்டிடேட்ஸ், ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் இல்லை, ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியை தவிர்த்து யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேபில் இந்த மாதிரி வரும், ஓகேங்களா. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ டேப் வரும். ஸோ இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஃபைனல் டேப், ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அப்படியே எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் தப்பாக இருந்ததுன்னா இங்கே, ஓகேங்களா. ஸோ பேக் கொடுத்துட்டு எதை எடிட் பண்ணுமோ அதை எடிட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே டிக்ளரேஷனில் ஐ அக்ரி கொடுத்துருங்க, கேப்சா கூட கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அகேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய சிக்னேச்சர் கீழே, ஸோ இதுதான் என்னுடைய சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ டு யூ வாண்ட் டு ப்ரொசீட்னு கேட்குது, ஸோ ஓகேங்களா. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இங்கே உங்களுடைய லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸை நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் டிக்ளரேஷன், ஓகேங்களா. ஸோ ஐ பக்கத்தில் உங்களுடைய நேமை வந்து நீங்கள் எழுதணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஒயிட் பேப்பர் A4 ஷீட்டில் வந்து இதை பார்த்து அப்படியே எழுதுங்க. இந்த டிக்ளரேஷனை ஐ பக்கத்தில் உங்களுடைய நேம் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து அப்படியே உங்களுடைய A4 ஷீட்டில் எழுதிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது உங்களுடைய இடது கை கட்டவரல் ரேகையை நல்லா ஸ்டாம்ப் பேடில் ப்ரெஸ் பண்ணி, ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டாம்ப் பேட் வந்து ப்ளூ இங்கில் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய இடது கரல், உங்களுடைய இடது கை கட்டவரல் ரேகையை ஒரு A4 ஷீட்டில் வந்து அந்த பதிவு பண்ணும், ஓகேங்களா. ஸோ அதை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் காட்டுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ நான் ப்ரிவியூ கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கட்டவிரல் ரேகையை நல்லா A4 ஷீட் சைஸ் பேப்பரில் பதிவு செஞ்சு இந்த மாதிரி அப்லோட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், ஸோ இந்த மாதிரி இருக்கணும், ஓகேங்களா. ஸோ ஐ பக்கத்தில் உங்களுடைய நேம், ஓகேங்களா. ஸோ நான் இது இன்டர்நெட்லேருந்து எடுத்தேன், ஓகேங்களா. ஸோ ரெஃபரன்ஸ்க்காக எடுத்தேன். ஐ பக்கத்தில் உங்களுடைய நேம். ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களோட நோட்டிஃபிகேஷனில் என்ன டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே உங்களுடைய A4 ஷீட்டில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா.
ஸோ ஃபைனலாக கேப்சா கோட் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்துடும். ஓகேங்களா, ஸோ இங்கே டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே நீங்கள் கொடுத்துருக்க அந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன், ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கரெக்டாக தெரிகிற மாதிரி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக வந்து உங்கள் அப்ளிகேஷனை ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இன்டர்வியூவில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்பாங்க, ஸோ ப்ரிண்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ ப்ரிண்ட் அப்ளிகேஷன் கொடுங்க. ஸோ இங்கே சேவ் அஸ் PDF கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா.